அழகு அப்படின்றது மனசில் உள்ளதை மறந்து காஸ்மெட்டிக்ஸ் நிறையா போட்டிருந்தா தான் அழகு அப்படின்ற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்றது டே டு டே லைஃப்பில் தவிர்க்கப்பட முடியாத ஒன்றாக தான் இருக்குது. உதட்டுக்கு போகிற லிப்ஸ்டிக்லேருந்து கண்ணுக்கு போகிற ஐலாஷ் வரைக்கும் காஸ்மெட்டிக்ஸ் ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு தான் சொல்லணும். இந்த காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்றது மைக்கா அப்படின்ற மினரலால் செய்யப்படுது. இது மைக்கா எப்படி உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்றது தெரியுமா? வேர்ல்ட்லேயே எந்த கண்ட்ரி அதிகமாக மைக்காவை எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா அது நம்ம இந்தியா தான். இந்தியா 92 கண்ட்ரிஸ் அண்ட் டெரிட்டரிஸ்க்கு மைக்காவை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் அதிகமாக மைக்கா ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஜார்க்கண்ட் தான். ஜார்க்கண்டில் தான் அதிக அளவுக்கு மைக்கா மைன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஓவரால் த வேர்ல்டு மைக்கா மைன்ஸில் ஒர்க் பண்ணுற பீப்புளோட கவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 73 பில்லியன் ப்ளஸ். இதில் இந்தியாவில் மட்டும் 700 மைன்ஸ் இருக்குது. அதில் ஒர்க் பண்ணுறவங்களோட ஏஜ் லிமிட் படி பார்த்தோன்னா 3 வயசுலேருந்து 18 வயசு உள்ள குழந்தைங்க தான் அதில் அதிகமாக ஒர்க். ஒரு ரிப்போர்ட்டர் இந்தியாவுக்கு வந்த இந்த ரிப்போர்ட்டர் மைக்கா மைன்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மைக்கா மைன்ஸுக்கு போய் பார்க்கும்போது அங்கே நிறைய அளவிலான சைல்டுஹுட் லேபர் ஒர்க் பண்ணுறதை பார்த்து ஷாக் ஆகின ஜெஸி ஜாக் உடனே அதை ஒரு கவர் ஸ்டோரியாக எழுதணும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிசர்ச்லாம் பண்ணி அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபை அப்படியே ஒரு ஆர்டிக்கலாக பப்ளிஷ் பண்ணாங்க நம்ம ஜெஸி ஜாக். லெஸி ஆர்டிக்கல் எழுதினா ஒவ்வொரு லைனும் ஜார்கண்ட் மைன்ஸில் வேலை பார்த்த குழந்தைங்களோட வலியையும் வேதனையையும் மற்றவங்க கண்ணு முன்னாடி நிறுத்துனுச்சுன்னு தான் சொல்லணும். இதனால் உலகத்தில் உள்ள பல சமூக ஆர்வலர்கள் மற்றும் பணத்தில் பெரிய அளவில் உயர்ந்தவங்க என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைகளுக்கு நிதி உதவி அளிக்கணும் மற்றும் கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு முன் வராங்க. யூஎஃப்சி அப்படின்றது அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் அமெரிக்கன் சொசைட்டியால் நடத்தப்படுற மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட் எம்எம்ஏ அப்படின்னு சொல்லப்படுற ஷோ தான் அது. எம்எம்ஏ அப்படின்னு ஆக்டகன் கேஜ்குள்ளே ஃபைட் பண்ணுற ஃபைட்டிங் ஷோ தான் எம்எம்ஏ அப்படின்றது. இதோட ரூல்ஸ் அப்படின்றது பெருசாக ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்களை நாக் அவுட் பண்ணி அவங்கள அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு தள்ளுறதான் இதோட ரூலே. 8 weight division மென்னில் 78 லைட் வெயிட் கேட்டகரியில் உள்ள ஒரு டிவிஷனில் உள்ள ஒரு லெஜண்டு தான் ஹபீப் அப்படின்றவர். மேட்ச் விளாண்டு ஒரு மேட்ச் கூட தோத்ததே இல்லை. அதில் 8 மேட்ச் அப்படின்றது டைரக்ட் நாக் டவுன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஒருத்தவங்கள ஆப்போனண்ட்டை கம்ப்ளீட்டாக நாக் அவுட் பண்ணி அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு தள்ளியிருக்காரு. இதனால் இவருக்கு ஒரு ஸ்பெஷல் நிக் நேம் இருக்குது. அந்த நேம் என்னென்னா த ஈகிள் அப்படின்றது தான். கபீப்ட உங்கள் வின்னிங் ஸ்டிக்குக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கு அவங்க அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் இன்டர்வியூவில் அவங்க அப்பா ஒரு ஷாக்கிங்கான ஸ்டோரி சொல்கிறாரு. அது என்னென்னா, என் பையன் சின்ன வயசாக இருக்கும் போது அவனுக்கு எபிலிட்டியை செக் பண்ணுறதுக்காக நிறையா டெஸ்ட் வைப்பேன். அதில் என் பையன் வந்து ஒரு ஹியூமனோட அவனை கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ்டான அனிமலை அவனை கிஃப்ட் பண்ணேன். அந்த அனிமல் நாயோ பூனையோ கிடையாது, அது ஒரு கரடி அப்படின்றதான் இங்கே தக்கான விஷயம். கபீப்புக்கு அது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருக்கு. ஜப்பானில் வர டூரிஸ்ட் எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக ஜப்பானில் உள்ள ஒரு மியூசியமில் ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த கேம் என்னென்னா, ஒரு கிளாஸ் பாக்ஸ்குள்ளே 12 kg கோல்டை வச்சுட்டு அந்த கோல்டை யார் எடுக்கிறாங்க அப்படின்றது தான். அந்த கோல்டை எடுக்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. அந்த பாக்ஸில் ஒரே ஒரு ஹோல் மட்டும்தான் போட்டிருப்பாங்க, அது நம்ம கை உள்ளே போகிற அளவுக்கு தான். அந்த கை உள்ளே போகிற அளவு வச்சுட்டு அந்த கோல்டை எப்படியாவது வெளில எடுக்கிறது தான் அந்த கேமே. ஆனால் இதை யாராலையும் எடுக்க முடியாது அப்படின்ற அளவில் தான் அந்த ஹோலே இருக்கும். ஆனால் நிறைய பேர் அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு எடுக்க முடியாமல் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த கேமை பார்த்து எக்ஸைட் ஆன ஒரு டூரிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் அந்த கேமை விளாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு டக்குன்னு அந்த ஹோல்குள்ளே கை விட்டு இந்த கோல்டை எடுத்து பார்க்குறாங்க. டக்குன்னு வெளில வந்துருச்சு, கை மட்டும் இல்லை கையோடு சேர்ந்து 12 kg கோல்டும் தான்.